வணக்கம் நண்பா, நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கால்நடைகளுக்கான பசுந்தீவனங்களில் ஒன்று தான் ரெட் நேப்பியருங்கிறது. அந்த ரெட் நேப்பியரை எப்படி நடவு பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம். நம்ம பார்த்துட்டு இருந்தது பார்த்தோன்னா ரெட் நேப்பியரு, நம்ம விதைக்காக விட்டுருந்தது தான். நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பார்த்தோம்னா, நம்ம நடவு பண்ண இடம் தான். இதை வந்து பார்த்தோம்னா அஞ்சு கலப்பையில் ரெண்டு உழவு ஓட்டியாச்சு. ஓட்டினதுக்கப்புறம் ரொட்டேட்டரை வச்சு ரெண்டு ஓட்டு ஓட்டியாச்சு. இதை நம்ம ரெண்டு பாதியாக பிரிச்சுருக்கோம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சோளம், சிகப்பு சோளம், அதோட நரிப்பயிரும் சேர்த்து விதைக்க போகிறோம் இந்த பாதியில். இதுக்கு இந்த சைடு பார்த்தோம்னா பார் பிடிச்சிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, சூப்பர் நேப்பியர், அதாவது ரெட் சூப்பர் நேப்பியர் நடவு செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த சைடு பார் பிடிச்சிருக்கோம். நம்ம ரெட் நேப்பியர் நடவு செய்ய போகிற இடம் தான் இந்த இடம். நம்ம ஏற்கனவே பார் பிடிச்சாச்சு. பார் பிடிச்சி ரொம்ப நாள் ஆனதுனால அந்த பில்லுலாம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம அஞ்சு கலப்பையில் ரெண்டு உழவு ஓட்டியாச்சு. அதுக்கப்புறம் ரொட்டேட்டர் வச்சு ஓட்டியாச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம பார் பிடிச்சிருக்கோம். பாத்திகளுக்கு தண்ணி பாஞ்சிட்ருக்கு. பார் பிடிச்சாச்சு ஏற்கனவே. நம்ம பார் வந்து பார்த்தோன்னா எப்படி பிடிச்சிருக்கோன்னா, இந்த ஒரு பாருக்கும் இந்த சைடு இருக்க ஒரு பாருக்கும் உள்ள இடைவெளி வந்து பார்த்தோன்னா 1.5 அடி, எல்லாமே அப்படி தான் பிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம எப்படி நடவு செய்ய போகிறோம் அப்படின்னா, கரணைக்கும் கரணைக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்தோன்னா 1.5 அடியில் நடவு செய்ய போகிறோம். ஒரு கரணை எடுத்துக்கிட்டோம். நம்ம இந்த பார்ல இருந்து பள்ளத்தில் நம்ம நடவு செய்கிறோம். எப்படி நடவு செய்யணும்னா, தோகை இருக்கிறது வந்து பார்த்தோம்னா மேல் நோக்கி இருக்க மாதிரி நடவு செய்கிறோம். அப்படி தான் செய்யணும். தோகை மேலே இருக்கு. நம்ம இந்த கரணைக்கும் இந்த கரணைக்கும் எவ்வளோ இடைவெளி பார்த்தோன்னா 1.5 அடி வந்துடும். நம்ம இந்த மாதிரி இந்த தோகை இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா
இந்த முத்து வச்சு தான் நம்ம நடவு செய்யணும். முத்து வந்து பார்த்தா மேலே இருக்கணும். இந்த மாதிரி நடவு செய்யலாம்.